हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू द चैनल ईजी गार्डनिंग तमिल। ना उंगा फ्रेंड अफनी। ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால நம்மளோட யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு மாதமா எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி. நாம் இந்த வீடியோவில் மணி பிளான்ட் பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மணி பிளான்ட்ங்கிறது அழகுக்காக நம்ம எல்லாரோட வீட்லேயும் வளர்க்கப்படுற ஒரு செடி தான். இதில் கிட்டத்தட்ட 7-8 வெரைட்டிஸ் இருக்கு. பொதுவாக பார்த்தோம்னா தாவரங்கள் காலை வேளைகளில் ஆக்சிஜனையும் இரவு நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு கேஸையும் வெளிவிடும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். ஆனால் இந்த மணி பிளான் வந்து காலை நேரமானாலும் சரி இரவானாலும் சரி அது ஆக்சிஜன் கேஸை மட்டும்தான் வெளிவிடும். மணி பிளான்ல காணப்படுற இந்த இயல்பால் நாம் வாழ்கிற சூழலில் இந்த மணி பிளான்ட்டை வச்சு வளர்க்கக்குள்ள நம்மளை சுற்றி காணப்படுற காற்றில் அதிகமான ஆக்சிஜன் இருக்கிறதால நம்மளை சுற்றி காணப்படுற காற்று வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும். இதனால் நம்மளோட உடலும் மனதும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக இருக்கும். பொதுவாக இந்த மணி பிளான்ட்டை வளர்க்கணும்னா சாதாரணமாக ஒரு கட்டிங் எடுத்து மண்ணில் சொருகி வச்சாலே போதும், ஒரு புதிய செடி நமக்கு உருவாகிடும். ஆனால் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விடயம் என்னென்னா ஒரே ஒரு இலை மட்டும் போதும் புதிய ஒரு மணி பிளான்ட் செடியை உருவாக்குறதுக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் கண்கூடாக பார்த்துட்டு இருப்பீங்க, இதே மாதிரி வெறும் ஒரே ஒரு இலையை வச்சு எப்படி புதிய ஒரு மணி பிளான்ட் செடியை உருவாக்குறதுங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா இந்த வீடியோ கீழே காணப்படுற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் காணப்படுற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் சிம்பிளையும் செட் பண்ணுறது மூலமாக நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இலைகள் மூலமாக புதிய மணி பிளான்ட் செடியை வளர்க்குறதால நமக்கு கிடைக்கிற நன்மை எதுன்னு பார்த்தோம்னா ஒரு கட்டிங்ஸில் கிட்டத்தட்ட 12 இலைகள் இருக்குண்டா, அந்த கட்டிங்ஸை நாம் நடவு செய்யக்குள்ளே நமக்கு ஒரே ஒரு மணி பிளான்ட் கொடி தான் கிடைக்கும். ஆனால் 12 இலைகளையும் பிரித்து தனித்தனியாக நடும்போது நமக்கு 12 மணி பிளான்ட் கொடிகள் கிடைக்கும். முதல்ல இதே மாதிரி ஒரு மணி பிளான்ட் கட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு இந்த கட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் காணப்படுற இடத்துல சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி இருக்கும். அதை நம்ம நோட்டுன்னு சொல்லுவோம், தமிழில் கணுன்னு சொல்லுவோம். மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கணுக்களில் இயற்கையாகவே வேர் உருவாகி இருக்கும். அந்த வேரோடு சேர்த்து நம்ம உடச்சி மண்ணில் வச்சோம்னா தானாகவே அது புதிய செடியாக மாறிடும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஒரு இலை மூலமாக வளர்க்குறது பார்க்க போகிறோம். அதுக்காக இதில் காணப்படுற இலைகளை தனித்தனியாக பிரிச்செடுக்கணும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி என்றால் இந்த நோட் கணுப்பகுதியோடு சேர்த்து வர இலைகளை பிச்சு விடுங்க. இலையை மட்டும் பிச்செடுக்கக்கூடாது, அந்த இலையோட அந்த கணுப்பகுதி சேர்ந்து வரணும். அதே மாதிரி தான் அந்த இடங்களில் இலையே இல்லை, வெறும் கணு மட்டும்தான் இதே மாதிரி இருக்குன்னாலும் பரவாயில்ல, அந்த கணுப்பகுதியை மட்டும் பிச்செடுத்துக்கோங்க. அந்த கணுப்பகுதியிலிருந்து புதிய வேர்களும் உருவாகும், புதிய இலைகளும் உருவாகி நமக்கு புதிய செடியாக மாறும். இந்த கணுப்பகுதி மட்டும்தான் முக்கியம், அது சுற்றி காணப்படுற தண்டுகள் நமக்கு தேவையில்லை. அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையான விடயம் அதில் காணப்படுற அந்த நோட், அந்த கணு மட்டும்தான். இதே மாதிரி கட்டிங்ஸில் காணப்படுற எல்லா நோட்டையும் தனித்தனியாக பிரிச்செடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் மூலமாக நம்ம செடி வளர்க்கக்குள்ள நமக்கு எத்தனை நோட் இருக்கோ அத்தனை புதிய மணி பிளான்ட் செடிகள் கிடைக்கும். அடுத்ததா இதை எப்படி நடவு செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கான மண் கலவை பார்த்தீங்கன்னா 25% கொம்போஸ்டோட சாதாரண கார்டன் சோயில போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நான் வந்து கிச்சன் வேஸ்ட் கொம்போஸ்ட் நம்மளோட வீட்டிலேயே செஞ்சது அதுதான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எது கிடைக்குதோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதே மாதிரி ஒரு அகலமான தொட்டி எடுத்துகிட்டு அதில் நம்மளோட மண் கலவையை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளோட தொட்டியில் மண் கலவையை ஃபுல்லாக நிரப்பினதுக்கு அப்புறமா நம்மளோட லீஃப் நோட் கட்டிங்ஸை கொண்டு வந்து இங்கே நடவு செஞ்சுக்கலாம். ஆரம்பத்தில் சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு எக்ஸஸாக காணப்படுற அதாவது மேலதிகமாக காணப்படுற தண்டுகளை பிச்சு விட்டுட்டு அந்த மண்ணுக்கு வச்சு மூடிக்கோங்க. அந்த நோட் பகுதி மண்ணுக்குள்ளே போகணும், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கட்டிங்ஸையும் நடவு செஞ்சுக்கலாம். கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் பார்த்தோம்னா அந்த நோட் பகுதி மண்ணுக்குள்ளே இருக்கணும், அது மட்டுமே தான். ரொம்பவே ஈஸியாக இந்த மெத்தடில் நீங்கள் கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம். வெறும் 7 நாளில் உங்களுக்கு ஒரு புதிய செடி ரெடியாக இருக்கும்.
மணி பிளான் கடையில் வாங்க போனோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரு செடியிலிருந்தோ இல்லை உங்ககிட்ட இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது மணி பிளானில் வேறு வேறு வெரைட்டிஸ் இருந்தால் அவங்ககிட்டருந்து கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அதிகமான செடிகளை உருவாக்கி கொள்ளலாம். எல்லா இலை துண்டங்களையும் இதே மாதிரி நடவு செஞ்சதுக்கு அப்புறமா 3 நாள்லேயே அதில் வேர்விட தொடங்கிடும். 7 நாட்களில் அந்த இடங்கள்லேருந்து புதிய துளிர்கள் வர தொடங்கி அது தனி கொடியாக வளர தொடங்கும். 1-20 நாட்களுக்கு அப்புறமா அதை பிடுங்கி தனித்தனி தொட்டிகளில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.